மேசராசி அன்பர்களே, தரக்கூடிய உங்கள் மனப்போக்கு கெட்டதில் நல்லதாக அமையுங்க. ஏன்னா சந்தேகம், ஊக்கமின்மை, நம்பிக்கை குறைவு, பேராசை, ஈகோ, பொறாமை போன்ற கெட்டவற்றில் இருந்து விடுபடுறீங்க. வாழ்க்கை துணையாரோட பணம் தொடர்பான பிரச்சனைகள்னால வாக்குவாதம் ஏற்படக்கூடுங்க. இன்றைக்கி உங்கள் தேவையற்ற செலவுகளில் உங்கள் பங்குதாரர் உங்களுக்கு அறிவுறுத்துவாங்க. வீட்டில் எந்த ஒரு உறுப்பினரோட நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணுங்க. இன்றைக்கி நீங்கள் செழுமையான காதல் சாக்லேட்டை உண்டு களிப்படையலாம். உங்கள் ஸ்வீட் கார்டு உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாள் இதுங்க. அந்த இனிமையான தருணத்தை உணர்ந்து மகிழுங்க. இன்றைக்கி உங்கள் இலவச நேரத்தை மொபைல் இல்லைனா டிவி பார்க்குறதுல வீணடிக்கலாம். இது உங்கள் மனைவியோட உங்களோடையும் வருத்தமடைய செய்யும். ஏன்னா அவங்களோட பேசுவதில் நீங்கள் எந்த ஆர்வத்தையும் காட்ட மாட்டீங்க. இன்றைக்கி உங்கள் துணை காதலும் களிப்பும் நிறைந்த வேறொரு இனிய உலகத்துக்கு உங்களை அழைத்து செல்வாங்க. இன்றைய பரிகாரம், தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, விசேஷ முன்னெச்சரிக்கை தேவைங்க. குறிப்பாக திறந்து வைத்த உணவை சாப்பிடும்போது ஆனால் தேவையில்லாத அழுத்தம் தேவையில்லைங்க, அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி திருமணமானவங்க தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும். உங்களை காயப்படுத்த சிலர் விரும்பலாம். உங்களுக்கு எதிராக வலுவாக செயல்படுவாங்க. நீங்கள் இது போன்ற மோதல் செயல்களை தவிர்த்திடணுங்க. பிரச்சனையை தீர்த்து கொள்ள நீங்கள் விரும்பினா கண்ணியமாக அதை செய்யணுங்க. சோசியல் மீடியாவில் உங்கள் துணையின் கடைசி சில ஸ்டேட்டஸ்களை பாருங்கள். உங்களுக்கு ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் இன்றைக்கி காத்துக்கிட்டுருக்கு. உங்களால் முடியும் அப்படின்னு நிச்சயமாக தெரியாத வரை எந்த வாக்குறுதியும் தராதிங்க. உங்கள் நிரம்பிய கால அட்டவணையில் இருந்து உங்களுக்காக நேரத்தை எடுக்க முடியும். சில அவசர உத்தியோகபூர்வ வேலைகள் காரணமாக உங்கள் திட்டங்கள் தோல்வியடையும். திருமணங்கள் ஏன் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று இன்றைக்கி உங்கள் உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ளலாங்க. இன்றைய பரிகாரம், அருகம்புல் குளியல் நீரில் சேர்ப்பதன் மூலம் குளிப்பது குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும். மிதுனராசி அன்பர்களே, நண்பரின் ஸ்பெஷல் பாராட்டு உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம். மற்றவங்க வெயிலில் நின்று காய்ந்து கொண்டு இருக்கும்போது நிழல் தரும் மரங்களைப் போல இருக்க உங்கள் வாழ்வை நீங்கள் ஆக்கி கொண்டதே இதற்கு காரணம். புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்க. உங்கள் குழந்தைகளின் விஷயங்களில் ஆதரவு அளிப்பது அவசியங்க. அன்புக்குரியவங்களோட சிறிய விடுமுறைக்கு செல்பவரங்க அதிக நினைவில் நிற்கும் அனுபவத்தை பெறுவாங்க. எந்த சிக்கலும் இல்லாமல் பிரச்சனைகளை நீங்கள் கையாண்டு இன்னைக்கு தெளிவான வெற்றியும் பெறுவீங்க. வரி மற்றும் காப்பீடு விஷயங்களில் சிறிது கவனம் தேவைங்க. உங்கள் துணை தனது வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய விதத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறீங்க அப்படிங்கிறத இனிமையான சொற்களோடு உங்களை தேடி வருவாங்க. இன்றைய பரிகாரம், ராம சரித்திரத்தை சுந்தரகாண்டத்தையும் படித்தால் குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும். கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு சிக்கலான சூழ்நிலைகளை சந்திக்கும்போது உங்களோட மன உறுதிக்கு இன்னைக்கு பரிசு கிடைக்கும். உணர்வு பூர்வமான முடிவு எடுக்கும்போது நிதானத்தை இழந்துவிடக்கூடாது. ரொம்ப எதிர்பாராத வழிகளில் நீங்கள் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. தூரத்து உறவினர்கள்கிட்ட இருந்து வரும் எதிர்பாராத தகவல் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். காதலில் ஏமாற்றம் வரலாம். ஆனால் காதலர்கள் எப்போதுமே புகழ்ச்சிக்கு மயங்குவாங்க. அதனால் மனமுடைய வேண்டாம். துணிச்சலான ஸ்டெப்களும் முடிவுகளும் சாதகமான ரிவல்ட்டுகளை கொண்டு வருங்க. இன்றைக்கி மனதை சோதித்து பார்ப்பீங்க. சிலர் செஸ் குறுக்கெழுத்து விளையாடுவீங்க. மற்றவங்க கதை கவிதை எழுதுவீங்க. இல்லைன்னா எதிர்கால திட்டங்களை தயாரிப்பீங்க. ஒரு வெளிநபர் உங்கள் இருவருக்கும் நடுவில் சண்டை மூட்டிவிட முயற்சி செய்வாங்க. ஆனால் நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. இன்றைய பரிகாரம், சிவப்பு இல்லைன்னா ஆரஞ்சு நிறமான எந்த ஒரு பொருளையும் காதலன் இல்லைனா காதலிக்கு பரிசளிப்பது உங்கள் காதல் வாழ்க்கையை மேம்படுத்தும்.
சிம்மராசி அன்பர்களே, வேலையிலும் வீட்டிலும் சில அழுத்தங்கள் சட்டென கோபத்தை ஏற்படுத்தும். பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளில் செய்யும் முதலீடு லாபத்தையும் வளத்தையும் கொண்டு வருங்க. நாளோட பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை தருங்க. ரொமான்ஸான வாய்ப்பு இருக்குது, ஆனால் குறுகிய நேரம்தான் இருக்குது. எல்லைகளற்றது காதல், தடைகளற்றது காதல், அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் அனுபவித்து உணரும் நாள் இது. ஒரு பூங்காவில் நடந்து செல்லும்போது கடந்த காலத்தில் உங்களோட கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்றைக்கி நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணை இன்றைக்கி கூடுதலாக உங்களோட நேரத்தை செலவழிப்பாங்க. இன்றைய பரிகாரம், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்யுங்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்பச் சுற்றுலாக்களும் சமூக நிகழ்ச்சிகளும் உங்களை ரிலாக்ஸ் அடைய செய்து மகிழ்விக்கும். உங்கள் சகோதர சகோதரிகள் யாரேனும் உங்ககிட்ட பணம் கடனாக கேட்கக்கூடும். நீங்கள் அவர்களுக்கு கடன் கொடுப்பீங்க, இருந்தாலும் உங்கள் பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படும். இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்துக்காக விருந்தினர் உங்கள் வீட்டில் கூடுவாங்க. உங்கள் அன்புக்குரியவரின் கைகளில் சௌகரியம், ஆனந்தம், உச்சக்கட்ட உற்சாகத்தை பார்க்கறதுனால உங்கள் வேலை பின்னுக்கு தள்ளப்படும். ஆஃபீஸில் இன்றைக்கி ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடும். பணம், அன்பு, குடும்பம் ஆகியவற்றிலிருந்து விலகி இன்றைக்கி நீங்கள் இன்பத்தை தேடி ஒரு ஆன்மீக ஆசிரியரை சந்திக்க செல்லலாம். இதுவரை நீங்கள் செய்த கடின உழைப்பு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை தருங்க. இன்றைய பரிகாரம், வலுவான பொருளாதார நிலைக்கு சாப்பிடுவதற்கு முன் உங்கள் கால்களை கழுவுங்கள். இது முடியாவிட்டால் சாப்பிடும்போது பாதணிகளை அகற்றிவிட்டு சாப்பிடுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாட்களில் குழந்தையை போன்ற இயல்பு வெளிப்பட்டு உங்களை குழந்தைத்தனமான செயல்களையும் செய்ய வைக்குங்க. திட்டமிடாத வழிகளில் பணம் வந்து இந்த நாளை பிரகாசமாக்கும். சில த்ரில்லிங்கான செய்திகளை பிள்ளைகள் கொண்டு வரலாம். உங்கள் துணையின் இதய துடிப்பும் உங்கள் துடிப்பும் இணையும். ஆம், இது நீங்கள் காதல் வசப்பட்டுள்ளதின் அறிகுறிதான். எந்த புதிய கூட்டு முயற்சிக்கும் வாக்குறுதி தருவதை தவிர்த்திடுங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு நெருக்கமானவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. இன்றைக்கி நீங்கள் பணியிடத்திலிருந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் செய்வீங்க. இதனால் உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும். இன்றைக்கி ரோஜாக்கள் மேலும் சிவப்பாக தோன்றும். வயலட் நிறம் மேலும் நீளமாக தோன்றும். இவை அனைத்தும் உங்களுக்கு ஏறியுள்ள காதல் ஜுரத்தினால்தான். இன்றைய பரிகாரம், ஏழைக்கு சிவப்பு பருப்பு வழங்குவது வேலை வணிகத்தில் பயனளிக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கி உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக இன்றைக்கி உங்கள் நண்பர்களோட விளையாட திட்டமிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் நகரக்கூடிய சொத்து திருட்டு போகக்கூடுங்க. இதனால் உங்களால் முடிந்தவரை கவனித்து கொள்ளுங்க. திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயங்க. காதலரின் அன்பில் இருந்து தப்புவது கஷ்டம். எந்த பார்ட்னர்ஷிப்பிலும் நுழையிறதுக்கு முன்பு மனதின் குரலை கேளுங்க. தூரமான இடத்துல இருந்து மாலையில் பின்வரும் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேருங்க. உங்கள் துணையின் இதமான அன்பை இன்னைக்கு நீங்கள் உணர்வீங்க. இன்றைய பரிகாரம், பெண்களுக்கு வெள்ளை ஆடைகளை நன்கொடையாக வழங்குவது பொருளாதார நிலைமையை வலுப்படுத்துங்க. தனுசு ராசி அன்பர்களே, பலன் தரக்கூடிய நாளுங்க. நீடித்த நோய்க்கு நீங்கள் நிவாரணம் பார்க்கலாம். இன்றைக்கி திருமணமானவங்க தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும். விருந்தினரின் கடுமையாக நடந்து கொள்ளாதீங்க. உங்களோட நடத்தை உங்கள் குடும்பத்தினரை அப்செட் செய்வதோடு மட்டுமின்றி உறவுகளுக்குள்ள இடைவெளியை ஏற்படுத்தக்கூடுங்க. தேவையற்ற சந்தேகம் உறவுகளை கெடுக்க உதவுது. உங்கள் காதலரையும் நீங்கள் சந்தேகிக்கக்கூடாது. அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவங்களோட அமர்ந்து
தீர்வு காண முயற்சிங்க. வேலையில் ஏற்படும் மாற்றங்கள்னால உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை மத வேலைகளில் செலவிடலாம், அந்த எண்ணத்தையும் உருவாக்கலாம். இருந்த போதிலும் நீங்கள் தேவையற்ற விவாதங்களில் விழக்கூடாது. உங்கள் துணை உடல்நல குறைவினால் பாதிக்கப்பட்டு உங்களை கவலையில் ஆழ்த்துவதனால உங்கள் வேலையில் கவனம் சிதறும். ஆனால் எப்படியோ இன்றைக்கி அனைத்துமே சமாளிச்சிடுவீங்க. இன்றைய பரிகாரம், ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வணங்குவது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்னும் பரந்த மனதோடு இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலாக இருங்க. அது நம்பிக்கையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சியை விட்டொழிக்க தயாராகுங்க. இன்னைக்கு நிதி பக்கம் நன்றாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை வீணாக செலவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டுங்க. மாலையில் மூவி தியேட்டர் இல்லைனா டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார். உங்களுக்கு பிடித்தவரை சந்தித்த பிறகு வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற உண்மையை உங்களுக்கு உணர்த்தும் நாள் இது. வேலையில் நல்ல வாய்ப்புகளை தேடி மேற்கொள்ளும் பயணம் பாசிட்டிவான பலன்களை தரும். நேர்காணலின் போது நீங்கள் கட்டுப்பாடாக இருந்து உங்கள் திறமையை வெளிப்படுத்தணுங்க. இந்த நாள் சிறந்த நாட்களில் ஒன்றாக இருக்கலாம். இன்றைக்கி பகலில் நீங்கள் எதிர்காலத்திற்கான பல நல்ல திட்டங்களை உருவாக்க முடியும். ஆனால் மாலையில் தொலைதூர உறவினரின் வீட்டிற்கு வருவதனால உங்கள் திட்டங்கள் அனைத்தும் மூழ்கிவிடும். உடல் ரீதியான நெருக்கம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். இன்றைய பரிகாரம், பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை தரும். கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி செய்யும் தர்ம காரியம் உங்களுக்கு மன அமைதி மற்றும் சௌகரியத்தை கொண்டு வரும். இன்றைக்கி சிலர் இந்த ராசியில் குழந்தை தரப்பிலிருந்து நிதி நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி நீங்கள் உங்கள் குழந்தையை பற்றி பெருமைப்படுவீங்க. படிப்பில் ஆர்வம் குறைவு காரணமாக பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் சில ஏமாற்றங்களை ஏற்படுத்தலாம். நியாயமான தாராளமான அன்புக்கு பரிசு கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற நாட்களை விட இன்றைக்கி உங்கள் உடன் பணிபுரியறவங்க உங்களை நன்றாக புரிந்து கொள்வாங்க. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான சில அழைப்புகள் வரும். ஆச்சரியமான பரிசும் கூட உங்களை தேடி வரும். உங்கள் துணை இன்றைக்கி உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக செய்வாங்க. இன்றைய பரிகாரம், வீட்டில் தொடர்ந்து 108 நாட்கள் கங்கை நீரை தெளிப்பது குடும்ப வாழ்க்கையில் தடைகளை நீக்கும். கங்கை நீர் கிடைக்காதவங்க கல்லுப்பு போட்டு தெளிக்கலாம். மீனராசி அன்பர்களே, உங்கள் அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கும். உங்கள் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடும். இதனால் உங்கள் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆனாலும் உங்கள் உறவு வலுவடையும். உங்கள் கருத்துக்களுக்கு குடும்பத்தினர் ஆதரவளிப்பர். உங்கள் காதல் வாழ்க்கை இன்றைக்கி மிக அழகாக பூத்து குலுங்கும். சிறிது தடைகளும் இந்த நாள் பெரிய சாதனையாளராக அமையும். தாங்கள் விரும்பியது கிடைக்காததனால் மன இறுக்கமாக இருக்கும். சகாக்களை கவனியுங்கள். உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுனால பலன் தரக்கூடிய நாள். நீங்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போவீங்க. உங்கள் திருமண வாழ்க்கையிலே இன்றைக்கி மிக இணக்கமான நாளுங்க. இன்றைய பரிகாரம், தாய்மீன் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும்.